الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: والذي ما قدم الله لك تكن أغنى الناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللہ قبلت اللہ جل شانہ تعالی وولنکے اولیتا رضایت تعالی الوینانہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور حضیتم باقی ایسے کلیہ بے حضرت تعالی صحابہ کل تابعینگل تبعہ تابعینگل اکتابل اولیاتل شہداتل نالاتل نالاتل இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவான நிலவரமாக ஆமீன். என்று எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பிரார்த்தனையால் ரபீஉல் அவ்வல் என்கிற மாதத்தை நிறைவு செய்து ரபீஉத் தானி இரண்டாவது வசந்தம் என்கிற இஸ்லாமிய மாதத்தில் அடுத்த ஒரு புதிய மாதத்தில் நாம் எல்லாம் நுழைந்திருக்கிறோம். எல்லாம் நல்ல இறைவன் எல்லா கைது பழக்கத்துகளையும் நம் எல்லோருக்கும் தந்தம் புரிவாளாக. நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் எல்லா துறைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நிறைவாக வழிகாட்டியாக அல்லாஹ் நம்மை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு பொருள் கியாமத்து வரை வழிகாட்டுவதற்கு பூமியில் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வின் வாக்காக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குர்ஆன். எல்லா காலத்திலையும் குர்ஆன் வாழும், அதை மனனம் செய்வார்கள், கயாமத்து வரை அந்த வேதத்திற்கு அறிவு வராது. இரண்டாவது வழிகாட்டியாக திருக்குர்ஆனுடைய வாழ்வை அப்படியே கண்களின் வாழ்வாக வாழ்ந்து காட்டிய அறிவிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானாலும் அவர்களுடைய பேச்சும் செயலும் வாக்கும் கயாமத்து வரை வாழும் பின்பற்றுவார்கள். இவர்களுக்கும் அறிவு கிடையாது. குர்ஆன் எழுத்து வடிவிலால் நமக்கு அல்லாஹ்வால் வழிகாட்டுவதற்கு கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையாக நபிகள் அல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வழிகாட்டியாக அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு குர்ஆன் ஓதுவதற்காக வழங்கப்பட்டது, இன்னொரு குர்ஆன் நபிகள் அல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வாழ்வதற்காக வழங்கப்பட்டது. திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் ஓதுகிற போது நமக்கு நன்மை. அறிவிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பற்றி வாழுகிற போது நமக்கு நன்மை. அறிவிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸ்களிலேயும் வருகிற போது இவர் திருக்குர்ஆனுக்கு வாழ்க்கையாக வாழ்ந்து வழிகாட்டுவதற்கு வந்திருக்கிறார் என்று குர்ஆனிலே வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போய் சில சகாபாக்கள் கேட்டார்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அதற்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், ஒரே வார்த்தை தான், கான குன்ஹு அல் குர்ஆன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொத்த வாழ்க்கையும் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனில் செய் என்றால் இங்கே நபிகள் நாயகம் செய்யல் வடிவிலே வாழ்வார்கள்.
குர்ஆன் செய்ய வேண்டாம் என்று தடுத்தால் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அந்த செய்யக்கூடாத வாயிலுக்கு நாயகம் போக மாட்டார்கள். குர்ஆனுடைய 6666 வசனங்களுக்கு ஒருவர் பூமியிலே வாழ்ந்தார் என்று சொன்னால் அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆகவே குர்ஆனிலே நமக்கு 2 குர்ஆன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஓதுவதற்கான ஒரு குர்ஆன், இரண்டாவது வாழ்க்கையிலே நாம் ஒழுகுவதற்காக வேண்டி உன்னொரு குர்ஆன். அது அருமை நாயகத்துடைய வாழ்க்கையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி. நாம் நிறைய முன்மாதிரிகளில் இதற்கு ஒரு முன்மாதிரி தான். நிம்மதியாக வாழ்வதற்கு நாயகம் நமக்கு எப்படியெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் எல்லாரு வீட்டிலேயும் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாடகை வீடு என்றாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பஞ்சமில்லை, உணவுக்கு பஞ்சமில்லை, உடைக்கு பஞ்சமில்லை, எல்லோரும் தக்காத்து கொடுக்கிற அளவுக்கு நிச்சார்த்த அளவில் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் தோர் எல்லா குடும்பத்திலேயும் இன்றைக்கு கவலைகள் இருக்கிறது, கவலை உண்டு, பயம் இருக்கிறது. என்னன்னே தெரியல, மனசு அப்ப இருந்து ஒரு மாதிரியாக இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அதிகம் நிறைய இருக்கிறது. ஆனால் நிம்மதியான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. ஆனால் ஒரு காலம் இருந்தது, நபிகள் நாயகம் சிறந்தார் அலைவசனத்துடைய வீட்டிலேயும் சகாபாக்கள் வீட்டிலேயும் சாப்பிடுவதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, எந்த காசு குணமும் சேர்த்து வைக்கவில்லை. நிம்மதியான வாழ்க்கை அன்றைக்கு இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் முதல் கொண்டு நிம்மதியாகத்தான் பார்த்தார்கள். சமீப காலங்களில் இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாம் நிறைய நமக்கு கொடுத்திருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை நிறைய பேரிடத்தில் இல்லை என்பதுதான் நாம் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. அருமைநாயகம் சிறந்தாங்க வரைந்து செல்லும் நிம்மதியாக வாழ்வதற்கு என்று சொன்னார்கள். அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்குத்தான் அரபியில் தமிழகத்தில் தமிழில் ஆன்மீகம் என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆன்மீகம் என்று சொன்னால் ஏதோ பெரிய பெரிய ஞானிகளாக இருக்க வேண்டும், பெரிய பெரிய அவுடியாக்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஆன்மீகம் என்பது ஒரு சுருக்க வார்த்தை, ஒன்றுமில்லை. அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற எண்ணமும் அவன் கொடுத்தது போதும் என்கிற வாழ்க்கையும் ரெண்டும் சேர்ந்தால் அதற்கு பெயர் ஆன்மீகம். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருக்கிறோம், பள்ளிவாசல்லையே கிடக்கிற போல இருக்கு, வியாபார விஷயத்துக்கு போகக்கூடாது போல இருக்கு, மாசம் மாசம் ஜமாத்துக்கு போகணும் போல இருக்கு, நிறைய காசு பணத்தை மார்க்கத்திற்காக செலவு செய்யணும் போல இருக்கு என்றெல்லாம் ஆன்மீகத்திற்கு நாம் ஒரு பார்வை வைத்திருக்கிறோம் இல்லையா. ஆன்மீகம் என்பது ஒன்னே ஒண்ணுதான், இறைவன் எங்கிருந்தாலும் என்னை பார்க்கிறான் என்கிற உள்ளமும் அவன் கொடுத்தது போதும் என்கிற திருப்தியான எண்ணமும் இந்த ரெண்டும் இருந்தால் அவர் ஆன்மீக தளத்தில் இருக்கிறார் என்று அதற்கு அர்த்தமாகும். அந்த ரெண்டு வார்த்தை உச்சத்துல வந்துருச்சுன்னா அதை எங்க படுத்தாலும் தூங்குவான், தூக்க வந்துடும். நண்பராக எடுத்துக் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு எந்த விதமான பயனமும் இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. எல்லா காசு பணம்லாம் வச்சிருக்கிறாரு, இருந்தாலும் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை எடுத்துக்கொண்ட வழிபாடுகளுக்கு அல்லாஹ்வை போதும் என்று திருப்தி கொண்டவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. பயம் எப்ப வரும்னா எதிர்காலத்தை நினைச்சு பயம் வரும். வர்ற வாழ்க்கையில நம்ம எப்படி போக போறோம், காசு பணம் கையில இல்லையே அப்படின்னு எதிர்காலத்தை நினைச்சு குழந்தைகளை நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பிசினஸ் நினைச்சு வந்து பயம் வரும். கவலை எப்ப வரும், கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகள் நினைச்சு கடவுள் கட்டுப்பட்டு அந்த பிள்ளைய அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்காம இங்கே கொடுத்துருக்கலாம், கொடுத்துட்டு ஒரே தலைவலியா இருக்கு. வியாபாரத்துல 5 லட்சம் ரூபா கேட்டாங்க, கொடுத்துருக்கலாம், கொடுத்தாச்சு, இப்ப வரமாட்டேங்குது. கடந்த காலத்துல என்னென்ன செஞ்சாலும் இப்ப அதை நினைச்சு கவலை, வருங்காலத்துல என்னென்ன செய்ய வேண்டியிருக்கோ அதை நினைச்சு பயம். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ என்னை பொறுப்புதாரியா ஆக்கிக்கு அந்த ரெண்டு வராதுங்கிறான். நம்ம இந்த ரெண்டையும் செய்யறப்போ அல்லாஹ் பொறுப்புதாரியா முன்னாடி வைக்கல, காலம் ஃபுல்லா கவலை, காலம் ஃபுல்லா பயம்,
காசு போன நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து கவலையோடு அவருடைய வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது. நபிகள் நாயகம் சிறந்தாகும் அழகி வைத்திருந்த சொன்னார்கள், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்கிற கல்வை சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டை நான் கரெக்டா அந்த திசையை நோக்கி இல்லைன்னா டிவி சேனல் தெரிய இல்லையா? டிடிஹெச்ல கரெக்டா கொண்டு வந்து திசையை நோக்கி வைப்போம். ஏன்னா அந்த சிக்னல் கரெக்டா உள்ள வரணும். வந்தாதான் இங்க டிவி தெரியும். கிளாஸ் நல்லா இருக்கும், கிளாரிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் மொய் மொய் மொய்னு அடிக்கும். அல்லாஹ் எந்த பக்கம் வேண்டாமே திரும்பிக்கோ, ரப்பு பார்க்கிறாங்கிற கல்வி சரி செஞ்சுட்டா வாழ்க்கை தெளிவா இருக்கும், பழைய வராது, கவலை வராது. ரவிசிலாகும் அலைகள் செல்லம் சொல்லுகிறார்கள், எங்கு போனாலும் ரப்பு பார்க்கிறான் என்கிற கல்பு. இரண்டாவது, எங்கு சுற்றினாலும் அல்லாவின் பக்கமே நாம் திரும்பி கொண்டு வரப்படுவோம் என்கிற பயம். இந்த ரெண்டும் கல்பிலே வந்துவிட்டால் போதும், நீங்கள் ஆன்மீக தளத்தில் இருக்கிறீர்கள் என்று ரவிசிலாகும் அலைகள் செல்லம் சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டையும் நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு பயமும் வராது, டென்ஷனும் வராது. எங்க பயம் வருது? எங்க எல்லாம் அல்லாஹ் நகர்த்துறோமோ, மறக்கடிக்கப்படுகிறோமோ, மறந்துடுறோமோ, அங்கெல்லாம் டென்ஷன் வந்துடும், பயம் வந்துடும். காலங்காலமா இது உண்மை. நிறைய பேசுவோம், அந்த நேரத்தில் கல்வி சரியா இருக்கும், வெளியில செருப்பு போடுறப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவாரு. இது ஆன்மீகம் அல்ல. எல்லா காலத்திலையும் ரொம்ப தொடர்பில் இருக்க வேண்டும். நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன்ல துர்ஜஊன் அப்படின்னு ஒரு வார்த்தை 20 இடத்துல வருது. நீங்க எங்க சுத்தினாலும் ரப்பிட்ட நீங்க கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். 20 இடத்துல வருது. யாசின் சூராவில் மறுமையை பற்றி பேசுறா, நரகத்தை பற்றி பேசுறா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி பேசுறா, எல்லாம் பேசி கயாமத்தினுடைய எல்லா விசாரணையும் பேசி கடைசிய யாசின் சூரா முடிக்கிற போது சும்மையிலேயே புரிஞ்சாவோ, நீ எங்க வேண்டாலும் போய் சுத்திக்க, எங்க போட்டாலும் போய் வாழ்ந்துட்டு கடைசிய நீ நம்மள்கிட்ட தான் வரணும் அப்படின்னு நல்லா முடிக்கிறான். எங்க போனாலும் அவர்கள் போயாக வேண்டும். என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நாள் கொண்டு போய் கடந்து கொடுத்தாகணும். நாம் இதையெல்லாம் சரி செய்வதற்கு பெயர்தான் ஆன்மீகம். அதை செய்துவிட்டால் நிம்மதியான வாழ்க்கை நமக்குள்ளாக தானாக வந்துவிடும். குர்ஆனில் துர்ஜஊன், எங்க சுற்றினால் நீங்க வர்றது அல்லாஹ் சொல்றான். நாம் யோசித்து பார்க்கிறோம், நாம் எங்கு சுற்றினாலும் ஒரு காலத்தில் பள்ளிவாசல் கூட வந்தாகணும். வயசாகி மரண பயத்துல வருவார். அது வரைக்கும் பள்ளியாசல் பக்கம் வரவே மாட்டார். திடீர்னு ஏதாவது ஒரு சோதனை, ஒரு பெரிய பயம், ஒரு விபத்து, மனசுல தட்டுப்பாட்டு மாதிரி இதுக்கு மேல போக இருந்தா தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா பள்ளியாசல் வந்தாகணும். எங்க வேண்டாம் நீங்க பாருங்க, பள்ளியாசத்துல வரமாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்து சுத்திரவெல்லாம் ஒரு காலத்துல வந்தாகணும். வேற வழி கிடையாது. ஏனென்றால் நிம்மதியான வாழ்க்கை இங்குதான் கொட்டப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு நாளுடைய ரிசுக்கும் அந்த பள்ளியிலிருந்தால் பிரிக்கப்படுகிறது. ரிசுக்கு பிரிப்பது போல் அந்த மனிதனுடைய நிம்மதியும் அங்கிருந்து பிரிக்கப்படுகிறது. எங்க சுத்தினாலும் ஒரு காலத்துல பள்ளிவாசல் கூட வந்தாகணும். ஆரம்பத்திலே வந்துட்டான், டென்ஷன் இல்லை இல்லை. எங்க போய் நீங்கள் சுற்றினாலும் கடைசியாக கபூல்ல வந்துதான் கொடுத்தாக வேண்டும். திடீர்னு ஒரு நாள் அமெரிக்கா போவார், திடீர்னு பார்த்தா துபாய் இருப்பார், அங்க போவார், இங்க போவார், மாசம் மாசம் உள்ள 3 நாள் டூரு எல்லா ஊருக்கும் போயிட்டு வருவார். கடைசியில் நானா மூணாவோ ஏதோ ஒரு மூணாவோ அடங்கிடுவார். அங்க அவரோட முடிஞ்சு எங்க சொன்னாலும் ஒரு கபூர்ல படுத்தாங்க. உலகத்துல எந்த மூலையில போய் நீங்க வாழ்ந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமைக்கு நீ வந்தாவும் உண்மை இலகி துரிஞ்சவும் இன்னால் இல்லாத இன்னா இலகி ராஜ்யவும் துரிஞ்சவும் ராஜ்யவும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நீ எங்க வேண்டாலும் போப்பா, கடைசி இங்கேதான் வரணும், நம்மள்கிட்ட தான் வரணும். ஆரம்பத்திலேயே அதை பிடித்துக் கொள்வதற்கு பெயர் தான் ஆன்மீகம். நபிகள் நாயகம் சிறந்த வருகிற செல்லவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள், நாம் இறைவனுக்கு முன்னால் இருக்கிறோம் என்கிற பயமும் அவன் கொடுத்த பொருளாதாரம் போதும் என்கிற எண்ணமும் இதைத்தும் நமக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் எந்த பயமும் கிடையாது. நல்லது செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறான், கெட்டது செஞ்சாலும் பார்க்கிறான். குர்ஆன்ல ஹதீஸ்ல தான் வருது. நபிகள்லா அழைக்கிற தொழுகுறீங்களா? நல்ல அமல் தான். நாயகனை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? தொழுகுங்களுக்கு அன்னக்க தராகு, நீ அல்லாஹுவை பார்ப்பதை போல தொழுகு. இல்லம் தராகு, நீ அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னையை பார்க்கிறான்னு நினைச்சு தொழுகு.
அல்லாஹ் பார்க்கிறாங்க தொழுவு, நீ அல்லாஹுவை பார்க்க முடியவில்லை, முன்னால் அல்லாஹ் இல்லை, உன் கண்ணுக்கு தெரியவில்லை, ரப்பு என்னைய பார்க்கிறான்னு நினைச்சு தருவோம். உன்னை யாரும் பார்க்கிறான் இல்லையா, நீ தான் பார்க்க முடியல. நபிகள் நாயகம் செல்லாதை சொல்லும் ஒரு நல்ல ஒரு தொழுகையிலும் கூட ரப்பு பார்க்கிறான் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கெட்டது செய்கிற போது, ஒரு பாவம் செய்கிற போது, ஹராமான பாதைக்கு போகிற போது ஏன் அவன் பார்க்க மாட்டானா, பார்க்கிறான். நல்லதை பார்ப்பவன் கெட்டதை கூர்ந்து பார்க்கிறான், ரப்பு பார்க்கிறான் நினைச்சு நீ செய்ய வேண்டாம். எந்த தவறு உங்கள் வாழ்க்கையை செய்வதற்கு முன்னால் ரப்பு பார்க்கிறான் என்ற எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொண்டே இருங்கள். இந்த எண்ணம் எப்ப வரும், நல்லது செய்யறப்ப நீங்க கொண்டு வந்தா தான் கெட்டது செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா வரும். இவர் நல்லது செய்யறப்பவே கொண்டு வர்றதில்லை, அப்ப கெட்டது எப்படி வரும், வராது. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு காலையில எந்திரிச்சு யாரெல்லாம் தூங்கி எந்திரிச்ச உடனே ஓத வேண்டிய ரூபாவை ஓதணும், கையெழுத்து குச்சோம்னா விவகாரம் ஆயிடும், வேண்டாம். யாரு ஓதிருப்போம், காலையில சாப்பிடுறப்ப அல்லாவுக்கு பிஸ்மில்லா சொல்லி எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்போம், படுக்கிறப்ப ஓதிட்டு படுக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை, அல்லாவுக்கு பிஸ்மிக்கு அமௌத்து வாங்கியா, நீ வெளியே ஓடி ஓதி ஓத வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி படுத்துறது எத்தனை பேர் இருப்பாங்க. நல்லது செய்கிற போது கூட யாபகம் வருவதில்லை, அப்படி எப்படி கெட்டது செய்கிற போது அவனுடைய பயம் வரும். ஆகவேதான் நாயகம் சொல்லுகிற போது நீங்கள் அதற்கு பார்ப்பதாக நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் சொல்லாமல் இருக்கிற போது அல்லாஹ் பார்க்கிறார் என்கிற பயம் தானாக வந்துவிடும். இது பெயர் ஆன்மீகம். நல்லது செய்ய செய்ய ரப்பை நோக்கி போனால் கெட்டது தானாக விலகிவிடும். ஆகவேதான் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து செய்யுங்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் போய் ஒரு சகாபி கேட்கிறார், நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் இருந்தாங்க, ஒரே வார்த்தையில சொன்னாங்க, கால எது குருவா அல்லாஹ் புள்ளி அசியாமிகி, வாழ்க்கையில எல்லா காலத்திலையும் நோயுடைய காலம், மகிழ்ச்சியான காலம், காசு இருந்த காலம், காசு இல்லாத காலம், எல்லா காலத்திலையும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மாதிரி அல்லாஹ் நினைவு கூறுவாங்க, மறக்க மாட்டாங்க, எப்பயும் ஒரு மாதிரி. இதற்கு பெயர் தான் ஆன்மீகம். காசு நிறைய இருக்கிறது என்று குதிக்கவும் மாட்டார்கள், காசு இல்லை என்று சொல்லி அடுத்தவர்களை படிக்கவும் மாட்டார்கள், எப்பவும் ஒரே மாதிரி இருப்பவர்களுக்கு பெயர் தான் நல்லவர்கள், ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுவோம். அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக திருப்பினால் போதும், நாமும் ஆன்மீகவாதிகள் தான், அல்லாஹ்வின் இறைவேற்றர்கள் தான். அல்லாத இறைவேற்றராக இருந்தால் நிறைய பெரிய இதாக இருந்து நினைக்க வேண்டாம், முதல் படிக்கிட்ட இதுதான் ரத்து இதையை பார்க்கிறான், அதை கொடுத்துருக்கிறது போதும், இதுதான் முதல் படிக்கட்டு. இந்த படிக்கட்டை விரிக்காம அடுத்த படிக்கட்டுக்கு தாவி போக முடியாது, படிக்கட்டில் ஒரு படிக்கட்டு இன்னொரு படி தாவுற மாதிரி ஆன்மீகத்தில் இந்த படிக்கட்டை விரிக்காம போக முடியாது. அப்ப ரத்து பார்க்கிறான் என்கிற உள்ளம் நமக்கு நல்ல நிலை வர வேண்டும், கெட்ட நிலை வர வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி குர்ஆன்ல வருது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளை தான் ஹஜ்ரத் யூனுஸ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, கடைசியாக பிறந்த 12வது புள்ளதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவரும் ஒரு நபி. அம்மாவை பற்றி குர்ஆன்ல வரல, அம்மா இல்லை, தந்தை தாயாக இருந்து அவர் வளர்க்கிறார், தந்தைக்கும் தாய்க்கும் இடையே நின்று 12 பிள்ளையும் வளர்க்கிறாரு. கடைசி புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பொதுவாகவே தாய் இல்லாத புள்ள சின்ன புள்ள மேல கொஞ்சம் அதிகமான அக்கறை இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்ப தொழுதாலும் இரவு நேரங்கள் நபி இல்லையா, கொஞ்சம் கூடுதலான போல இருக்கத்தான் செய்யும், வணக்கத்தில் விவாதத்தில் மார்க்க சட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஏனென்றால் அவர் அல்லாஹ் உடைய நபி. இரவு நேரங்களில் தொழுதால் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு பார்வை அங்கிருக்கும், இன்னொரு பார்வை சல்லாவில் இருக்கும், பிள்ளைய பாடுறது பருந்து. இப்படி எல்லாம் அந்த அக்கறை காட்டி வளர்த்தவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன்ல இந்த சம்பவம் வருது, தந்தை இந்த புள்ள மேல மட்டும் கொஞ்சம் ஓவரா சென்னம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா அண்ணன் தம்பிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் இவரை குளோஸ் பண்ணிடலான்னு ஒரு திட்டம் போட்டானுங்க. அதனாலதான் அதிகத்துல எந்த பிள்ளையா இருந்தாலும் பாசத்தை சமமா வெளிப்படுத்துங்க, அதிகமான பாசத்தை உள்ளத்துல வச்சுக்கணும்னு வருது. வெளியில காட்டினா சகோதரர்களாலேயே ஆபத்து இருக்கிறது என்பது குர்ஆனுடைய வரலாறு. பொதுவா ஒருத்தர் மேல பாசம் அதிகமா இருக்கிறது கம்மியா இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது, ஆனா நம்ம காட்டுற போது எல்லாத்துக்கும் சமமா காட்டணும். ஒரு புள்ள மேல கூடுதலா இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு கம்மியா இருக்கும், ஆனா பணம் காசு இருக்கிற போது இல்ல எல்லாத்துக்கும் 10 ரூபா அப்படி கொடுத்துடணும். ஒருத்தருக்கு மட்டும் 20 ரூபா கொடுத்தா கொஞ்சம் பொறாம வரத்தான் செய்யும். உள்ளத்தில் பாசம் கூடுதல் குறைவது அது ரப்புடைய பக்கம் இருப்பது,
வெளிப்படுத்துகிற போது ஜபமாக வெளிப்படுத்து என்று சொன்னாங்க. ஜல்லாலை சொல்லம் இவர் கொஞ்சம் கூடுதலாக வெளிப்படுத்திட்டார் சொல்லிட்டு அந்த பொறாமை பிற சகோதரர்களை யூசுப் அலி இஸ்லாத்து வசலாமை கொள்வதற்கு தூண்டியது. எல்லா வரலாறு விட்டுருங்க, கடைசியா கூப்பிடுறாங்க யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம, நம்ம வந்து ஆடு மேய்க்க போறோம் இல்லையா, ஆடு மேய்க்க போற இடத்துக்கு வா, நிறைய காய்கறி கிடைக்கும், பழம் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன்வா, ஜாலியா இருக்கும் கூப்பிடுறாங்க சகோதரர்கள் கூட்டிட்டு போய் கிணத்துல தண்ணி விடுறதுக்கு. யூசுப் அலி இஸ்லாம் சின்ன புள்ள அத்தாட்ட அனுமதி கேட்டாங்க, நான் அண்ணனோட போகட்டுமாண்டு தகப்பனார் சொன்னாரு, வானா நீ சின்ன புள்ள நீ அங்கெல்லாம் பெரிய பெயருவ, ஓ நீ ஆடு மேய்க்க போகிற இடத்துல ஓனாய்கள் நிறைய வரும், ஏன்னா இப்போ எல்லாம் காடுகள் தானே, ஓனாய் வரும், அவங்க ஓடி வந்துருவாங்க, நீ ஓட முடியாது, உன்னை ஓனாய் முடிச்சுக்கும், வேண்டாம் என்று தடுத்தார். பிறகு சகோதரர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம், அப்போ என்ன சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்லப்போ வேணாம் மனசு தெரியல இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் வேறு மாதிரி ஒன்று சொன்னார், குரான்ல அல்லாஹ் அதை மட்டும் சொல்றான், நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏற்பட மட்டும் தனியா இருப்பான், அன்பு வாப்பி நோன், நீங்கள் என் பிள்ளைய பார்க்க மாட்டீங்க, கவனம் இல்லாம இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னதுதான் வம்படியா கூட்டிட்டு போயிட்டாங்க, அன்னைக்கு பார்த்த பிள்ளையத்தான் அல்லாஹ் அப்படி பிரிச்சுட்டான். இந்த வார்த்தைக்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாத்து வசலாமும் யாப்பும் சந்திக்கவே இல்லை, போனாரு அந்த கடவுள் கிணத்துல விழுந்தாரு, பிரிஞ்சாங்க, அந்தந்த ஊருக்கு போனாங்க, யாப்பு அலி இஸ்லாத்து வசலாம் விட்டு பிரிச்சுட்டாங்க, அவர் எகிப்துக்கு போனாரு, அங்க ஜெயில கடந்தாரு, அப்புறம் பிறகு நிறைய விஷயங்கள், பிறகு மந்திரியாகனார், அரசராகனாரா, கடைசியாக தந்தையை சந்திக்கிற போது 19 வருஷம் ஆச்சு. இவர் கண் பார்வை எல்லாம் போய் ஒரு நபியா இருந்தவர் ரொம்ப வயசாகி கூடி குறுகி கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கிறப்ப கடைசி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். இடையில சொன்னாங்களா யாக்கூப் அலி இஸ்லாத்து வசலாம், என் பிள்ளைய இப்படி விட்டு பிரிச்சுட்டு வர அல்லாஹ் நான் ஒரு பாவமும் செய்யலேன். அப்ப அல்லாஹ் சொன்னான், அன்னைக்கு சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்ப்பதற்கு கூட்டி கொண்டு போவதற்கு கேட்ட போது நீ என்ன சொல்லியிருக்கணும், நீ ஒரே வார்த்தை இப்படி சொல்லிட்ட, அனுப்பு மனு வாப்பிடும், என் பிள்ளை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க, கவனம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, நாமமா கவனம் இல்லாமல் இருப்போம். அனுப்பும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தானே குறிக்கும், மனிதர்களையும் குறிக்கும் அல்லாதவரையும் குறிக்கும். நீங்கள் ஒரே வார்த்தை கவனம் இல்லாமல் போய்விடுவீர்கள், பிள்ளை காணா போயிடுவான்னு சொன்னீங்க, நீ என்னையும் சேர்த்துட்டு சொன்ன, என் ரப்பு நான் பார்த்துக்குவான்னு சொல்லியிருக்கலாம், இதை என் ரப்பு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், நீ என்னையும் சேர்த்து சொன்னதால் பிரித்து விட்டேன் பத்து போடுவார் சொல்வோம். எதற்கு சொல்ல வருகிறேன், ஒரு சின்ன வார்த்தை ஒரு நபிமார்கள் கூட அல்லாஹை கொஞ்சம் நகர்த்துகிற போது அல்லாஹ் அதற்குண்டான கூலியை நஷ்டத்தை கட்டு விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம் பேசுகிற பேச்செல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், ரப்போடு நாம் நெருங்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்குத்தான் குர்ஆன்ல இந்த வரலாறு எல்லாம் பதிக்கப்படுகிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நம்ம மனசு சரியில்லை, கஷ்டமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படி எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்விடத்தை நீங்கள் முன்னிறுத்துங்கள். ஆலோசனை கேட்கணும், ரசூல் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட இஸ்திகாராட்டு சொல்லுவோம், எல்லாம் இந்த விஷயத்தை நான் செய்யலாம வேண்டாம ரெண்டரை காய் சொல்லுவேன், கல்புல எல்லாம் போடுவான், நேரடியாக நமக்கு ஜிபிரிகள் இறங்கி வர மாட்டாங்க, ரசூலுல்லாஹி இங்கே வகி போட்டு வந்த மாதிரி ஏதோ மேலே மலைக்கு இறங்குவார் போறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம், ரெண்டரை காய் சொல்லுவா கல்பு மாஃபிய கல்வி வயிறுல்லா, இந்த உள்ளத்தில் அல்லா மட்டும்தான் இருப்பான், அங்கே அல்லா போடுவான், இதை செய்யணும் ஒரு உறுதி வந்துடும், செய்ய வேண்டாம்னு உறுதி வந்துடும், கல்புல அதற்கு உண்டான பதில் கிடைக்கும். இந்த கல்வி வந்து அல்லா இருக்கிறது மட்டும்தான், நீங்க பொய் சொல்லிடலாம், கல்வி சொல்லும் தனியா இருக்கிறப்ப பேசுவார், பொய் சொல்லிட்ட பத்தியா, அவர் அவ்வளவு உண்மையா இருந்தார், பொய் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம், இவர் கல்விங்கிறது சொல்லும், ஏன்னா அல்லா இருக்கிற இடம் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த உண்மை உள்ள போய் மாற்றமா செய்யாது, ஏதாவது ஒரு பாவ செஞ்சிருவாரு தனியா இருக்கிற போது அந்த மனசாட்சி போட்டு அவர் அறுக்கும், இது பண்ணி முடியே உங்களை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க கல்வி, ஏன்னா அல்லா அங்க போடுறது. இது மாதிரி ஒரு ஆலோசனை வருகிற போது அப்படத்தில் இருக்கிற காய் சொல்றோம்னா கல்வுக்குள்ள அல்லா போடுவான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாம் என் கஷ்டம் இப்படி இருக்கிறது நல்லா தெரியும், ஏதாவது ஒரு வழி பிறக்கும், சந்தோஷமா இருக்கு, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் நான் எங்களை காய் சொல்றதுக்கு சுப்ரியா சொல்லிடுவாங்க. இந்த பழக்கத்தை தான் ஆன்மீகவாதிகளின் முதல் படிக்கட்டாக நமக்கு உருவாக்கி தரப்படுகிறது. ஹதீஸ்ல எப்படி எல்லாம் வருது தெரியுமா, வீட்டுல உப்பு இல்லைன்னா எங்க கேட்கணும், ரப்புட்ட கேட்கறது கொஞ்சம் சிரிப்பா கூட இருக்கும், உப்பு இல்லாம அல்லாட்ட ரப்புல அழகத்தை கேட்கறது, ஹதீஸ்ல செருப்பு அனுப்பி போச்சுன்னா அல்லாட்ட கேட்கறது நாங்க செல்ல அழைக்கலாம்,
செருப்பு வந்துச்சுன்னா கொண்டு போய் 5 ரூபா கொடுத்து நீங்க 5 ரூபாய்க்கு தைக்க மாட்டான், 20 ரூபா கொடுத்து தைக்கணும். 20 ரூபா கொடுத்து எங்க தைக்கிறாருன்னு பார்த்து அவரை கொண்டு போய் செருப்பை கையில கொடுத்து தைக்கணும். அதுதானா பட்டிலாசல உட்கார்ந்து செருப்பு வந்து போச்சுன்னா யாரு லீக்காயர் இஸ்லாம் வருவாங்க தைக்கிறதுக்கு? ஏன் எந்த காரியமும் உங்களுக்கு சிதறாமல் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் நடப்பதற்கு அங்கு அப்ரூவல் வாங்கணும். நம்ம அப்படின்னா இல்ல இஷ்டத்துக்கு செஞ்சு போடுறது. அப்புறம் பாத்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பார், நிறைய பேர் பேசுறாங்க பாத்ரூம் தான் உட்காந்து. அன்னைக்கே அஜினு சொன்னாரு அண்ணாட்ட கேட்கறாரு, கேட்காம 5 லட்ச ரூபா கொடுத்து இப்ப வரமாட்டேங்குது, இழுத்துட்டு நிக்குது, மனைவிக்கையும் சொல்ல முடியாது, வெளியவும் சொல்ல முடியாது, என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீ கொடுக்குறப்ப யாருதான் நான் கொடுக்குறேன், இது ஹலாலா இருந்தா எனக்கு லாபம் கொடு, வேணாம்னு சொன்னா இதை தட்டி விட்டுரு அப்படின்னு அந்த சொல்லி இருந்தா இங்க புடம்ப தேவையில்லை. நிறைய பேர் நல்லா இருக்கிறான் ஆனா திருமண குழந்தை அவரா பேசிட்டே போவார், ஏன்னா அவரால் டென்ஷன் இருக்கு அப்படிப்பாரு. தண்ணியை போகணும் அப்படி பள்ளியாட்டில் உட்காந்து அப்படி மண்டே ஆக்கி மண்டே ஆக்கி இருப்பாரு, ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருந்தா இருக்கும். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், பணிப்பதற்கல்ல, எந்த காரியம் பண்ணாலும் அல்லாத ஒரு வார்த்தை சொல்லி ஏன் அடையும் மதாபுணியாக சொல்லுவோம், பயமும் வராது கவலையும் வராது. நமக்கு இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. நிறைய காசு இருக்கு, கடை 1-10 வச்சிருக்கிறாரு, 2-3 வீட்டுல வாடகை வருது, நல்லா இருக்கிறாரு, ஆனா கவலையும் பயமும் தொற்றிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் வரைவில் செல்ல வீடு என்ன இருந்தது? ஒண்ணு இல்லை. சாப்பிடுவதற்கு கூட அதிகத்தில் வருகிறது அல்லாஹ்வுக்கு ஆலி முஹம்மதின் கூட்டல் முடிச்சதாலே செல்லாம். ஒரு நாளைக்கு தேவையான உணவு மட்டும் என் குடும்பத்துக்கு எனக்கும் கொடு, யாராவது கேட்போமா? எப்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஃப்ரீடேவில் மட்டும் இந்த ஃப்ரைடேவில் மட்டும் தேவையான உணவை எல்லாம் பஞ்சமே துவா செஞ்சிருவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் முடி. நான் சாப்பிட்றது 2 சப்பாத்தியா அதை மட்டும் முடி, 3 அளவு வேணாம் எனக்கு, இவ்வளவுதான் காசு அதை மட்டும் முடி, எக்ஸ்ட்ரா வேணாம். யாராவது கேட்போமா? அஜரத்தே துவா செஞ்சாலும் நம்ம ஆமீன் சொல்ல மாட்டோம், கபூலாய் குறைஞ்சிட பொறுப்போம், அவருக்கு மட்டும் ஆகட்டும் நீ சொல்லாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். நடிச்சா ஆலயங்களும் கூட்டல் அப்படின்னு சொன்னா அரபியில அன்னைக்கு தேவையானதை மட்டும் கொடு. ஏன் ரசூல்ல எனக்கு இதை கேட்கணும்? உலகத்துக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருந்து ஏன் இப்படி ஒரு துவாவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹதீஸ்ல உலகத்துல வருது. எட்டா வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம ரப்பிட்ட கேட்க முடியாது மனசு மாறிக்கும். அன்னைக்கு தேவையான பொருள் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாள் சாப்பிட்டு நாளைக்கு ஒன்றும் இல்லை நீ கொடுத்துரும் அப்படின்னு துவா செய்யற ஒரு வாய்ப்பு உள்ள இருக்கு. நிறைய எக்கச்சக்கமா வந்துருச்சுன்னா மிஷினு சின்னது பாதியை கொண்டு குப்பையில போடுவாரு, அது இஸ்ராப்பா போகும். இங்க தனியா 2 ரொட்டிக்கு 2 ரொட்டி வந்துச்சுன்னா குப்பைக்கு போகுமா? போகாது. கரெக்டா சாப்பிட்டு கை கழுவுவாரு. 2 ரொட்டி தேவையான இடத்துல 4 ரொட்டி வந்தாதான் ஒன்னு வெளியில தூக்கி போடுவாரு. நீ கொடுத்த நேரத்தை நான் இஸ்லாம் கொள்ளவும் கூடாது, நிறைய வந்து உன்னை நான் மறந்துடவும் கூடாது. அன்னைக்கு தேவையா குடு, அடுத்த நாள் பட்ஜெட்ல நானே துவா செய்து குடு. ஒவ்வொரு நாளும் உன்னை வெறுக்கத்தில் நானும் என் குடும்பமும் வெறுக்க வேண்டும் என்பதை அருணாயகம் சிறந்தார் வரையவர்களும் இப்படி எல்லாம் துவா செய்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இறைவன் பார்க்கிறான் என்கிற எண்ணமும் இறைவன் கொடுத்தது போதும் என்கிற எண்ணமும் இந்த ரெண்டும் இருந்தால் எங்கப்படுத்தான் தூங்குவார். பள்ளி ஆட்டில் கபுல் தாங்க படுத்தா கூட தூங்கிடுவார், நிம்மதியா தூங்குவார், பயமும் இல்லை கவலையும் இல்லை. படுத்த ஒன்னே வருது இன்னைக்கு ஒன்னும் தேவையா? டிவி வாங்கி வச்சிருக்கிறேன், இஎம்ஐ கட்டணும், அதுக்கு வேற 3000 ரூபா வேணும், பிள்ளைக்கு ஃபீஸ் வாங்கி வச்சிருக்கிறேன், மாசம் 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறா சொல்லிருக்கிறேன், ஒன்றும் கொடுக்கல, கணக்கு போட்டு முடிக்கிறதுக்கே மணி 1 ஆயிரும். அப்புறம் 1 மணி வந்து வேற டென்ஷன் போகணும், ஒரு எல்லாம் ஃபைனல் பண்ணி பரவாயில்ல பார்த்து போகணும், முடிக்கிறப்ப பட்ஜெட் பாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் போர்வையை பொறுத்துவார் நல்லா இருந்தால் விஷ்ணிக்கு அமைப்பு அப்படியாங்க. எங்கே நிம்மதி வருது? அல்லாஹ் புரிந்தது போதும் என்று பொருளாதாரத்தை பொருந்தியவர்கள், அவன் பார்க்கிறான் என்று தன் வாழ்க்கையை பொருந்தியவர்கள் எங்க படுத்தாலும் தூங்குவாங்க. பள்ளி வாசல்ல எங்க படுத்தாலும் தூக்கம் கரெக்டாக வந்துடும். சில பேர்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறது யாரை தெரியுமா? மாடி ஒரு காலத்துல மாடி மாடியா கட்டி இருக்கிறாரு, காசு நிறையா வச்சிருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, அப்படி ஒரு காலத்துல பொறாம இருந்துச்சு. இன்னைக்கு யாரை பார்த்தீங்க பொறாம போடுறாங்க? என்ன கடை சொல்லிட்டு இருந்துட்டான் மனுஷனாக மலக்கு மாறுது பாம்பல இருக்கு. யாரு பொறாமப்படுறா? கோடி கோடியா டெபாசிட் பண்ணிருக்கிறவரு இப்படி மாத்திரை போடுறாரு. தப்புரிச்சு சாப்பிட்ட மாதிரி, இந்த தப்புரிச்சு சாப்பிடுற மாதிரி கலரு கலரா பூந்தி கொடுப்பாங்க இல்லையா? சிறப்பு மஞ்சள் பஞ்சை எல்லாட்டு பூந்தியில கலருக்கு அது மாதிரி கலரு கலரா மாத்திரை இப்படி போடுறாரு. எது எல்லாம் தூக்க மாத்திரை பிரஷர் மாத்திரை
சுகர் மாத்திரை எல்லாம் போட்டு படுத்துட்டு தூக்க வா 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 வரமாட்டேங்குது. இல்ல ஒண்ணுமே போற பிஸ்மில்லாக கிடைத்தா தூங்கிட்டான். இவர் பார்த்துட்டே இருப்பார் பிஸ்மில்லானே பாவி அப்படின்னு. நிம்மதியான வாழ்க்கை என்பது இன்றைக்கு வந்த வாழ்க்கை தூக்கம் இருந்தால் போதுமான ஆரோக்கியம். ஒரே ஒரு அதிகத்தை என்னைக்குமே நீங்க மறந்துக்கூடாது. யாகத்துல வச்சுக்கணும் நல்ல ஆலயத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்னைக்குமே அதை மறந்துருக்கிறது. ஒரே வார்த்தை தான் நம்ம நிறைய அல்லா கொடுக்கறது பத்தலை 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 இதுல மட்டும்தான் வாழ்க்கை போகுது. வரல தினம் கஷ்டங்கள் இல்லாமல் தப்பும் நாங்கள் பணக்கார யாரு தெரியுமாப்பா செல்லாளர்கள் கேட்டாங்க. நிறைய காசு வச்சிருக்கிறவரு கொட்டி கொட்டியா வச்சிருக்கிறவரு வீடு வீடா கட்டி வாடகை வாங்குறவரு இதெல்லாம் பணக்காரத்தன்மை இல்லை. அது பணக்காரர்களுக்குதான் அடையாளமும் இல்லை. துன்யாவில் வாழ்ற போது கொஞ்சம் கூடுதலா வருது அவ்வளவுதான். பணக்காரர் யார் தெரியுமா செல்லாளர்கள் கேட்டுட்டு அல்லாம உனக்கு கொடுத்த ஒரு பங்கீட்டை அல்லா உனக்கு கொடுத்த ஒரு ரெண்டுக்க அல்லா கொடுத்தது போதும் நீ நினைச்சிட்டியா பகுந்தன்னா மக்களின் பெரிய கோடீஸ்வரர் பெரிய கோடீஸ்வரர் அல்லா கொடுத்தது எனக்கு இன்னைக்கு 100 ரூபா அலஹம்துலில்லாஹ்னு சொன்னா அதுல பறக்கத்தாயிரும். 1,00,000 ரூபா வந்து என்ன நான் 2,00,000 வரைக்கும் பார்த்து இப்ப ஒண்ணுதான் வந்திருக்கு இது சரிப்படாதேன்னு சொன்னா அந்த ஒண்ணு அங்க சரியா வராது வராது. ரசூல்லாவுடைய வாக்கு வேத வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல ரசூல்லா சொல்றது எல்லாமே வேத வாக்கு தான். அவங்க பேசுறதெல்லாம் குரானுடைய வகையை தான் பேசுவார். நான் சொல்றதுதான் பேசுவாரு எஸ்டா பேச மாட்டார்னு குரான் நல்லா சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் கொடுத்தது போதும் என்று நினைத்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கு போனாலும் நிம்மதியாக இருப்பார்கள். ரப்பு பார்க்கலாங்க என்ன உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா எங்க போனாலும் நிம்மதியா இருப்பாங்க. இந்த நிம்மதிக்கு உண்டான காரணம் நம்ம ஒரு வழியில விட்டுட்டு இன்னொரு வழியில போய் தேடிட்டு இருக்க கூடாது. நம்ம அடிக்கடி படிக்கிற முறையா உள்ளா வந்து ஏதோ ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருந்தாரம்மா தேடவங்க பெரிய அறிஞர் தேடுறாருன்னு என்ன வந்தவன் தேட 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 வர்றவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு என்ன தேடுறாங்க ஏன் அவன் தேடுறான் என்ன பெரிய யாரும் உட்காந்து குஞ்சு தேடிட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கிடைச்சி கூட்டத்தில் ஒருத்தங்கன்னு என்ன தேடுறீங்கன்னு தேடிட்டு இருந்ததை கேட்டுக்கா சாமி தானா போச்சு அப்படியா வீட்டு சாமியா அப்படின்னு அவரும் தேடிடுறாரு. என்ன சண்டல போட்டு தேடிட்டாங்க ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் முல்லா பார்த்து கேட்டாரு உண்மையிலேயே இங்கே தான் போட்டீங்களான்ட்டு. இல்லை நான் இருட்டான பகுதியில் போட்டேன் இங்கே தான் வெளிச்சமா இருக்கு இங்கே தேடிட்டு இருக்கேன். அதை முட்டா பேர எங்கே காணா இருக்கீங்க அங்கே தான் போய் தேடணும். காணாக்கில் இடம் இருட்டா இருக்குன்னு சொல்லி வெளிச்சமான இடத்த போய் தேடுறது என்ன கிடைக்கும் மண்ணும் கல்லும் தான் கிடைக்கும். அது மாதிரி நம்ம தொலைச்சது என்ன அதை அங்கே தான் போய் தேடணும். இங்கே நல்லா வெளிச்சமா இருக்க நீங்கள் காலமுள்ள கைய விட்டு தேடிக்கிறதுனா ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி தான் நமக்கு எங்கே நிம்மதி இல்லை எங்கே போயிருச்சுன்னு தேடினோம்னா இந்த ரெண்டு இடத்துல மிஸ் ஆகுது. ஒன்று ரப்ப நம்ம மறந்துடுறோம் ரெண்டாவது எவ்வளோ வந்தாலும் அதை பொருந்திக்கிறது இல்லை. இந்த ரெண்டையும் நம்ம மிஸ் பண்ணிட்டு வேற உலகத்தில் போய் லட்ச லட்சமாக தேடினா நிம்மதி வராது. கோடி கோடியா எடுத்து வந்தா நிம்மதி வராது. இந்த ரெண்டையும் கொஞ்சம் லீக் பண்ணோம்னா தானா நிம்மதி வந்துடும் தானா தூங்குவாரு தானா எந்த நடத்த முடிச்சிடும். ரப்போடு எப்போது தொடர்பு வைக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு குர்ஆன் ஹதீஸுகள் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீ அல்லாஹ்வை எங்கு போனாலும் மறக்காமல் நினைக்கக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற கொஞ்சமாக இருந்தாலும் அதை நிறைவாக பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல மனத்தையும் குணத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன். வாஃபிரு தஹ்வானா அலி ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.